நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்பொருட்சாதி பத்மகே பக்கரது திமகி தன்னோ தந்தி பிரசோதய பூவும் கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க சோ இந்த நிகழ்ச்சி மூலயமா எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத வார வாரம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு சார நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க சோ அந்த வகையில சார எப்படி நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து போயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ சர்க்கிட்ட பேசலாம் சார் இந்த வாரம் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் அவளா காத்திட்டு இருக்காங்க இந்த இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரத்துல வந்து ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி ஏகாதசி திதி வருது அது ஒரு சிறப்பு புதன் புதன்கிழமை வந்து திருவோண நட்சத்திரம் வருது திருவோண நட்சத்திரமும் வருது பிரதோஷமும் இருந்துட்டு இருக்குது அந்த நாள்ல அதே சமயத்துல சுப முகூர்த்த நாளாகவும் வந்துட்டு இருக்குது இந்த சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த திருவோண நட்சத்திரத்தில் வரும் பொழுது அந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அதே நாளில் சுபமுகூர்த்தம் இருந்து திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத ஒரு சிறப்பு சேரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது அதுதான் திருவோணம் திருமணம் அப்படிங்கிறதுக்கு மிக சிறப்பான நட்சத்திரம் திருவோணமாக இருக்குது அதே மாதிரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியும் இருக்குது சுபமுகூர்த்தம் வந்துட்டு இருக்குது பொதுவாக திருமணம் பண்ணும் பொழுது பெண் தெய்வத்த கோயிலில் பண்ணணும் முருகர் சன்னதியில் பண்ணணும் பிள்ளையார் கோயிலில் பண்ணணும் சிவன் கோயிலில் பண்ணக்கூடாது ஆண் தெய்வத்தில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சில கருத்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கிடையாது சிவராத்திரி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்தத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது எந்த கோயில்ல எந்த தெய்வ சந்நதியில பண்ணினாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய அருகதை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அனுகிரகத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெரியவங்களுக்கு குடிக்கக்கூடிய திதியாக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அல்லது தீய சக்தியில் இருந்து விடுபடக்கூடிய பரிகாரங்களாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசை சிறப்பானதாக வந்துட்டு இருக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்கும் குறிப்பா வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பலன்களை சார் முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற விட அந்த ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் குதூகலமான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் குடும்பத்துக்கான வெகுமானம் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்துக்கான வெகுமானம் வந்து கௌரவம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் வந்து புதிய ஒரு சிந்தனையை அது புதிய ஒரு வெளிப்பாடுகளை வந்து வெளிப்படுத்துறது செயல்பாடுகளை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் கொஞ்சம் புதுமையாகவே நடந்துகிட்டு இருக்கும் அது எளிமையாகவும் வந்துகிட்ருக்கும் புதுமையும் எளிமையும் நிறைந்த இந்த வாரத்தில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லதாகவும் அமையும் புதுமையான ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ரிஷவர் ஆசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் காரகராக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன குறுந்தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா அப்பளம் ஊதுபத்தி பத்தி தயாரித்து ஊருகா தயாரித்து விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழில் சம்மந்தப்பட்டது இந்த பாக்குமட்ட தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு சின்ன தொழில் உள்ளவங்களில் வந்து அந்த தொழில் அதாவது குறுந்தொழில் பெருந்தொழில் ஆகக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் புதிய புதிய சிந்தனை உருவாகிட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய செயல் திட்டங்களை வந்து தீட்டக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் மலிதுமாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் எடுத்த முயற்சிகளுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பறவைகளுக்கு கோதுமை தானம் செய்யறது நல்லதாக இருந்தது சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு மிதன ராசியை பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது என்னதான் அஷ்டமசனியாக இருந்தால் கூட இந்த பஞ்சமாதிபதி பாக்கியமாதிபதி சம்மந்தப்பட்டதுனாலே பண வரவு தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகும் குதூகலமான எண்ணங்கள் அப்படிங்கிற விட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெத்தவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி அப்படிங்கிறத விட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நின்று ஜெயிக்கக்கூடிய சொந்தக்காலில் நின்று தனிச்சை நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவம் அதற்கான ஒரு மனோநிலை இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் விஷயங்களும் சாதகமாகவே அமையும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் குறிப்பாக கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் நடன நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிதாக பல வித்தைகளை கற்றுக்கொள்வர்களுக்கெல்லாம் சங்கீதம் கற்க ஆசைப்படுகிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து சாதகமான சூழ்நிலை அமையும் சாதகமும் சங்கீதமும் நிறைந்த இந்த வாரத்தில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உத்வேகமாக செயல்படுவது நல்லதாக இருக்கும் கௌரவம் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்குது சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையிலே உங்களுக்கு வந்து பணம் சேரக்கூடிய தனம் சேரக்கூடிய இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும் அதன் மூலமாக தொழில் ரீதியான வகையில் உங்களுக்குன்னு ஒரு வெகுமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் வந்து வித்தியாசமான முறைகளை கையாண்டு அதில் வந்து வேறு விதமான ஒரு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய இந்த தொழில் இவர் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய திறமை வந்து தெரியக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் அதாவது தன்னுடைய தகுதிக்கு மேலே கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு மேலே நல்ல பொண்ணு அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கும் கடகராசியை சேர்ந்த பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு பல மடங்கு வசதி வாய்ப்புகள் உள்ள பண்பு உள்ள நல்ல குடும்பத்தில் வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் திருமணமானதுக்கப்புறம் புத்திரப்பேர் இல்லைன்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான பேர் அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான பேர் இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் கணிஞ்சு வரும் நன்மைகளும் புத்திர பாக்கியங்களும் நிறைந்த இந்த வாரத்துல ஒரு சில நேரங்கள்ல அதாவது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாள் மாலை நேரத்துல ஓம் மங்களேஷாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிக்கிறது நல்லதா இருந்திருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல புதன் மறைஞ்சிருந்தால் கூட பொதுவாகவே நவகிரங்கள் மறைஞ்சிருக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நவகிரகங்கள் மறைஞ்சு இருக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லிச்சோ அதே சாஸ்திரம்தான் புதன் பகவான் மறைந்திருந்தால் மறைந்த புதன் நிறைந்த பலன் சொல்லியிருக்குது அதனால் எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே கை நிறைய செல்வம் குளிக்கக்கூடிய கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமணமாகி பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அதே மாதிரி ஆண்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் அரசியலில் அதிரடியான மாற்றங்கள் அல்லது மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த வாரம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பெரியவங்க அல்லது பெற்றவங்க அல்லது மற்றவங்களாக இருந்தால் கூட நல்லவங்க சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் சோ வந்து நிறைய செல்வம் சேரக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின சொல்லிருக்கீங்க அடுத்துதா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கன்னி ராசியை பொறுத்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு யோகம் அதே புதன் பகவான் மகர ராசியில் இருக்காருங்கிறது இன்னொரு யோகம் அதே புதன் பகவான் குருவோடு இருக்கார் அதாவது நீச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்காருங்கிறது இன்னொரு யோகம் அதே புதன் பகவான் சனி பகவானோடு ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து அதே ஆட்சி பெற்ற மகர ராசியில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு மகர புதனுக்கு நிகர புதனில் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லைகள் விலகும் அதே மாதிரி மருத்துவ துறையில் உள்ளவர்கள் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கோம் விவசாயத்துறையில் உள்ளவங்க அல்லது விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவங்க வந்து புதிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் இந்த வாரம் ஆரம்பமாகும் சாதனைகள் நிறைந்த இந்த வாரத்தில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது சோ நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல பர்சனலா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுவீங்க அதெல்லாம் சந்திச்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி பண்ணிமெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க வந்து பேசலாம் அந்த அப்பாயின் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆகாமல் திருமண வயசை கடந்து கூட ரொம்ப வருஷமாகி நிறைய வரன் வந்தும் திருமணம் முடிவில்லாமல் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுக்கு இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல மங்கள செய்தி இந்த வாரம் வரும் செவ்வாய் பகவான் மங்கள காரகராக இருக்கிறதுனால மாங்கலிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி பஞ்சம சூரிய பகவான் இருக்கிறதுனால நீ நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் நீண்ட நாள் கலையுலக ஆசையும் நிறைவேறும் அரசு உத்தியோகத்துக்காக கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு திடீர்னு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் தனியார் துறையில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இந்த வாரத்தில் பலிதமாகும் எது எப்படி இருந்தாலும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லதாகவும் இருக்கும் அரசு வேலையில் சேரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கனவா இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்கு சார் ஸோ அந்த வகையில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் வித்தியாசமான சிந்தனைகள் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் சிந்தனைகள் அதிகமாகிறது இரவு நேரத்தில் வந்து மனம் அமைதி அப்படிங்கிறத விட அந்த இரவு நேரத்தில் வந்து உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உத்தியோகம் காட்டக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக குடும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் மிகுதியாக கூடிய வாய்ப்பு பெண்களுடைய ஆலோசனையால் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பெண்களுடைய பெயரில் தொழில் இருந்துன்னு வைங்களேன் அந்த தொழில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கடன் கேட்குறீங்க அப்படிங்கிற விட கேட்காமையே உங்களுக்கு கடனாக இல்லாமல் ஒரு உதவியாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வட்டி இல்லாமல் வாழ்க்கைக்கு வந்து உயரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்க்கும் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணம் இந்த வாரம் வந்து பலிதமாகும் எவ்வளவோ சாமி கும்பிட்றோம் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணுறோம் நமக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு வாழ்க்கையில் விரக்தியாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லவங்களுக்கும் காலம் உண்டு சாமி அப்படிங்கிறது உண்மைதான் சாஸ்திரம் சாத்திரம் அப்படிங்கிற உண்மைதான் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் வந்து தேடி வரும் அதாவது நல்ல நன்மைகள் வீடு தேடி வரக்கூடிய இந்த வாரத்தில் பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே சார் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலயமா நிறைய நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசர் ராசிக்கு எப்படி இருக்குது சார் தனுசர் ராசியை பொறுத்த அளவுக்கு அதாவது ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வந்து தானாக விலகும் அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய கூடிய வாரமாகவும் அதற்குண்டான வரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்கும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மரியாதையோடு கலந்த ஒற்றுமை கண்ணின் மிக்க ஒரு பண்பு இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சிறப்பு இந்த வாரத்தில் பொறுப்பாகவே அமையும் சிறப்புகளும் பொறுப்புக்களும் நிறைந்த இந்த வாரத்தில் அலைபேசியில் பேசினாலும் சரி அடுத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி கவனமாக இருக்கிறது நல்லா இருக்கும் சார் பிள்ளைகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் சின்ன சின்ன தடைகளோடு நிறைவேறக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மண் ஆசை பொன்னாசையும் நிறைவேறும் அதாவது மண் வாங்கி போட்டால் அதில் வந்து நமக்கு வந்து எக்கார்ந்து கொண்டு நமக்கு வந்து தடை இருக்காது அல்லது மண் வாங்கினா நமக்கு வந்து நஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்மந்தப்பட்ட வகை வகையில் அல்லது உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்குறது அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு காட்டுறது என்ன தான் நம்ம வந்து நகரத்தில் பெரிய மனுஷனாக இருந்தால் கூட கிராமத்தில் ஒரு பூமி வாங்கணும் ஒரு தோப்பு வாங்கணும் ஒரு துறவு வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து பலிதமாகிறது அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே ஈடுபட்டு அதற்காக கடன் இருந்து அந்த கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு சினிமாவில் நடிக்கலான்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா எடுக்கலான்னு ஆசையாக இருந்துட்டு அந்த மாதிரி சினிமா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கலைத்துறையில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வாய்ப்புகளும் கலைத்துறையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும் கலைத்துறையால் ஏற்பட்ட கடன் தொல்லைகள் தீரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார் கும்ப ராசிக்கு ஜென்ம ராசிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அலைச்சல் இருந்துகிட்டு இருக்கும் தூக்கம் இருந்துகிட்டு இருக்காது ஏருக்கு மாறான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பகலில் உழைக்கலாம் இரவு தூங்கலாம் அப்படின்னு வைங்களேன் பகலில் தூக்கம் வரும் இரவு நேரத்தில் விழிப்பு அறந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் உடம்புல வந்து சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கே புரியாத ஒரு தைரியமும் மன மகிழ்ச்சியும் இந்த வாரம் இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேறு வகையில் முயற்சியில் வந்து கமிஷன் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த மாதிரியான வகையில் நேர்மையான வகையில் தனம் சேர்க்கணுங்கிற எண்ணம் அதன் மூலமாக நீங்கள் முன்னேறி காட்டணும் வாழணும் அப்படிங்கிற விட பிரபல்யமாக வாழணுங்கிற எண்ணம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இந்த பங்கு சந்தையில் இருக்காங்க இல்லைங்களா இந்த பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு திடீர்னு உங்களுக்கு வரவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகளை நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக வாரமாக இந்த வாரம் வந்துட்டு திருமணமான திருமணம் தம்பதிகளிடையே கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே திருமணமாய் ஆறு மாதம் வந்து நல்லதாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த அந்த திருமணமான புதுசில் உள்ளவங்க அதாவது புதிய தம்பதிகளிடையே வந்து தேவையில்லாமல் பெரிய பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பாக கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லதா இருந்துட்டு இருக்கும் கடந்த கால நஷ்டங்கள வந்து ஈடுகட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கடைசியாக மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புதன் சனி குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மூன்று கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து அடுத்த வாரம் முன்னேற போகிறோம் அடுத்த மாதம் முன்னேற போகிறோம் அடுத்த வருஷம் முன்னேற போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் உங்களுக்கே தெரிவி தெரிவிக்காமல் முன் அறிவிப்பு செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது எதை தொட்டாலும் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஓரளவு காசு அல்லது ஓரளவு லாபம் கேட்க லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துகிட்ருக்கும் அதாவது தவிட்டு பானையெல்லாம் தங்கம் சேரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் லாபம் கிடைக்கும் அல்லது குடும்பத்துக்கு வந்து ஸ்திர சொத்து என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்கள் அல்லது தங்கம் சம்மந்தப்பட்ட வகையில் ஆபரணம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து முதலீடு செய்யக்கூடிய பாக்கியங்கள் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் வந்து மறைமுகமாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி அடிமை தொழிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நவரத்தன சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவங்க தங்க வேலை செய்கிறவங்க சிற்ப வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து கணிசமான இல்லை கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவா எங்களுக்காக இன்றைக்கு சொன்னீங்க சார் பொதுவா சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் சார் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க இந்த வாரம் வந்து திருமணத்துக்கு ரொம்பவே உகந்த ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அது ரிலேட்டடா சில சந்தேகங்களை நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார் சோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்துல கல்யாண ஆகல ஜாஸ்தி வயசாயிடுச்சு ஆனா வந்து இன்னும் திருமண தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுனால அப்படி ஆகுது சார் அதாவது திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடத்துக்க முடியாதுங்க இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் அதாவது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஓரளவு செட்டில் ஆயிடலாம் வாழ்க்கையில் அதாவது திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறது அதுக்கு தேவையான வந்து நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி உயர் பதவியாக இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி அதில் வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம வந்து ஸ்திரப்படுத்திக்கணும் தன்னை வந்து நம்ம வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத விட திருமணத்துக்கு முன்னாடியே திருமண காலத்தில் வந்து எந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் ஓரளவு நம்ம வந்து லாபத்தோடு அப்படிங்கிறத விட கொஞ்சம் கௌரவத்தோடு வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிற விட நம்ம சார்ந்தவங்க எந்த அளவுக்கு வாழ்கிறாங்களோ அதுக்கு மேலே வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்திருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறம் வந்து புத்திர பேர் இந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்கக்கூடிய பதவி உயர் பதவி வந்து தடங்களாகவும் தள்ளி போகும் அப்படிங்கிற எண்ணமும் இதில் ஒரு முன்ஜாக்கிரதை வந்துட்டு இந்த முன்ஜாக்கிரதை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அதற்குண்டான முன்னேற்பாடுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும்போது அதற்குண்டான முன் முன் எச்சரிக்கைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த

மீறி ாலும்டைய ஸ்தானமோ குடும்ப குடும்பஸ்தானமோ அயன ஜயன போக ஸ்தானமோ வலுவாக இருந்தது அப்படின்னா நீங்க தள்ளி போடலாம் நினைக்கிற திருமணத்தை கூட தள்ளி போட முடியாம அந்த காலத்தில் திருமணம் நடக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது யாருக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நல்லது நடந்தது காரியம் இதே ஜாதத்தில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுதுன்னு வைங்களே இதே கலஸ்தர ஸ்தானமோ குடும்பஸ்தானமோ அய்யன ஜெயன போக பாக்கியஸ்தானமோ பஞ்சமஸ்தானமோ சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமோ இந்த ஸ்தானங்களில் வந்து பாவக்கிரகம் இருந்தது அப்படின்னாலோ இந்த பாவ பாவக்கரகம் பார்த்தது அப்படின்னாலோ கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுது திருமண வயசு வந்து திருமண பலம் வந்து குருபலம் வந்து கங்கண யோகம் வந்து கூட திருமணம் தள்ளி போகக்கூடிய காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பாவ கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி உள்ள ஜாதகமெல்லாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா காலாகாலத்தில் இப்போ ஒரு கடன் வாங்கினீங்கன்னு வைங்களேன் இந்த வாரம் தர்றது அப்படிங்கிறத அடுத்த வாரம் தரலான்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த வாரமாக இருந்தால் நீங்கள் தானே கொடுக்க போகிறீங்க அப்போ இந்த வாரம் கையில் காசு இருந்ததுன்னா கொடுத்துட்லாங்கிற என்ன உங்களுக்கு வரணும் அதே மாதிரி திருமணம் அப்படி தான் நீங்கள் என்ன தான் முன்னெச்சரிக்கை இருந்தால் கூட முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வசந்தம் இருந்துகிட்டு இருக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து யாராக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல விஷயத்தை வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது வரன் வந்தது அப்படின்னா வேண்டாம்ங்கிற வார்த்தையை பெண் வீட்டார் சொல்லக்கூடாது நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் வந்து வரன் வரும் நல்ல வரன் வரும் இருந்தாலும் ஜோசியர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த வருஷம் வேண்டாம்னு தள்ளி போட்டிருப்பாங்க நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுங்கிறதான் ஜோசியர் சொன்னதுக்கு முன்னாடியே சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எந்த வீட்டில் வந்து வயசுக்கு வந்த பொண்ணு திருமண வயசில் இருந்துகிட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல வரன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் திருமணம் பண்ணக்கூடிய அதை நல்ல வரன் வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகப்படி பெண்ணுடைய ஜாதகப்படி எந்த நன்மை இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களில் ஆன்மீக ஸ்தலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படுறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து அவங்களே தள்ளி போட்டுட்டு எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சரியா சொன்னீங்க சார் இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் நடக்க போதும் அப்படின்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பத்து பொருத்தம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த பத்து பொருத்தமும் ஒன்றா இருக்கணுமாங்க சார் பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில் வந்து பத்து பொருத்தங்களில் பன்னெண்டு பொருத்தங்கள் இருக்குது பன்னெண்டு பொருத்தங்கள் பார்க்கப்படுது அப்படிங்கிறது இயல்பு இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பத்து பொருத்தம் இருந்தால் பண்ணலாம் பதினோரு பொருத்தம் இருந்தால் பண்ணலாம் எட்டு பொருத்தம் இருந்தால் பண்ணலாம் ஏழாம் பொருத்தம் இருந்தால் பண்ணலான்னு கிடையாதுங்க பொதுவாகவே முக்கியமான அஞ்சு பொருத்தங்கள் இருந்தாலே போதும் அதிகபட்சம் அஞ்சரை பொருத்தம் இருந்தாலே போதும் அந்த தம்பதிகளுக்கு அந்த அந்த மாப்பிள்ளை பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இதில் வந்து இந்த பத்து பொருத்தம் இருந்தால் மட்டும் பத்தாது நட்சத்திரப்படி பன்னிரெண்டு பொருத்தம் இருந்தாலும் பத்தாது இதற்கப்புறம் இந்த கனபுரத்தம் தின பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஆதி தேவதை இந்த மாதிரி பல பொருத்தங்கள் கூட கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விருட்ச பொருத்தம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே இத்தனை பொருத்தங்களை பார்த்தாலுமே அவங்களுடைய ஜாதக பொருத்தத்தை முக்கியமாக கவனிக்கணும் அதாவது நட்சத்திரப்படி பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தங்கள் பொருந்தி வந்தால் கூட ஜாதகப்படி ஒரு பொருத்தம் பொருந்தி வழியினாலும் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்ம நிறைய பேர் திருமண பொருத்தம் அப்படிங்கிற பேரில் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறமே தவிர்த்து ஜாதக பொருத்தம் பார்க்கறது அந்த ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும் ஒருவருக்கு பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தமே இருந்தால் கூட ஜாதக ரீதியாக அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வந்து திருமணம் பண்ணக்கூடியவா அந்த ஜாதக பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த திருமணம் பண்ண முடியாது அப்படி மீறி நீங்கள் வந்து கடுமையான பக்தி கடுமையான உழைப்பு கடுமையான ஒரு முயற்சி கடுமையான ஒரு விரதமெல்லாம் இருந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த திருமணத்தை நடத்தினாலும் சேர்ந்து வாழ முடியாமல் குடும்ப வாழ்க்கை சோர்ந்து போகுது அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான விதியாக இருந்துட்டு இருக்குது ஏன்னா நவக்கிரகத்தை நாம் ஜெயிக்க முடியாதுங்க நவக்கிரகத்தை நம்ம பணிஞ்சு தான் போயாகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக நம்ம குடியிருக்கிற வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலில் கொஞ்சம் குனிஞ்சு தானே போகிறோம் குனிஞ்சு போய் பணிஞ்சு போனவங்க தான் வாழ்க்கையில் துணிஞ்சு வாழ்ந்து காட்டிருக்காங்க விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்கள் நான் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன் அதாவது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணினவங்க நான் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த வந்து இந்த காலத்து வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இந்த காலத்து வரைக்கும் திருமணம் பண்ணியிருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிவு வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பரிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ஜாதக பொருத்தம் பார்த்து பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பொழுது அந்த திருமணம் உங்கள் உங்களுக்கு வந்து சரி வராதங்கிற விஷயத்தை உங்களுடைய குல தெய்வம் பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு சகுனமாக சொல்லுது நம்ம தான் எடுத்துக்க மாட்டோம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வரன் பார்க்கறக்கு அங்கே போகும்போதோ ஏ ஆரம்பத்திலையே தடைகளை கொடுக்கும் தேவையில்லாத சண்டைகளை கொடுக்கும் தேவையில்லாத மன சங்கடங்கள் கொடுக்கும் தேவையில்லாத போக்குவரத்தில் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கொடுத்து நமக்கு வந்து அறிகுறி காட்டும் நம்ம அதையெல்லாம் முதல்ல எடுத்துக்க மாட்டோம் அந்த பையன்தான் வேணும் அல்லது அந்த பொண்ணு தான் வேணுங்கிறதில் உறுதியாக இருந்துட்டுருப்போம் அந்த நேரத்தில் வந்து சாமி நினைக்க மாட்டோம் ஆண்டவனே ஆண்டவனே வந்தால் கூட நான் முடிவு பண்ணிவிட்டேன் இன்னும் சில பேர் வந்து பாருங்க அப்படிங்க அதாவது அந்த பொண்ணு விட பையனை விட ஒருத்தர் கூட பிடிச்சிருந்தீங்க இல்லைங்களே ஜாதகம் கூட பார்க்க மாட்டாங்க இங்கே ஜாதகம் பார்த்து ஏதாவது மனசுக்கு சரியில்லையே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனால் ஜாதகமே பார்க்க வேண்டாம் கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிக்குவாங்க கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் வந்து பிரிவு வரும்பொழுது தான் நம்ம அன்னைக்கே ஜாதகம் பார்க்காம விட்டுட்டுமே அன்றைக்கே நம்ம சாமி கேட்காம விட்டுட்டுமே அப்படின்னு ஜாதகம் பாருங்க ஜாதகம் பார்க்க முடியாட்டி பொருத்தம் பாருங்கள் பொருத்தம் பார்க்க முடியாட்டி சாமிகிட்ட கேளுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சகுனம் அப்படிங்கிற நிச்சயமாக வேலை செய்யும் சகுனம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஒரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது மறுஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கிறதுனால திருமண விஷயத்தில் யாராக இருந்தாலும் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நாட்டையே ஆளுறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து தான் திருமணம் பண்ணனும் அப்போ தான் திருமண வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும்ங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சுக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் எதை பாக்குறீங்களோ இல்லையோ ஜாதக பொருத்தம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நெஞ்ச நேயர்களே நேயர்களை துன்பம் போல தோன்றுகிற திருமண வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பல விஷயங்களை நமக்காக ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஆணித்தரமா சொன்னாங்க சோ சார நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல இன்னும் முழுமையா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க சார் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர்